ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்டோர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஜூன் மாதத்தில் சூரியன் ரிஷபம் மற்றும் மிதுனம் ராசிகளில் பயணம் செய்கிறார். ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை மாதம். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தினால் அதிர்ஷ்டம் வரும் சிலருக்கு யோகம் ஏற்படும். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ஜூன் தொடக்கத்தில் மேஷத்தில் ராகு, சுக்கிரன், புதன், ரிஷபத்தில் சூரியன், துலாம் ராசியில் கேது, மகரத்தில் சந்திரன், மீன ராசியில் குரு மற்றும் செவ்வாய் என கிரகங்கள் பயணம் செய்கின்றன. ஜூன் 3 தேதி புதன் வக்ரம் முடிவுக்கு வருகிறது. ஜூன் 5 தேதி கும்ப ராசியிலேயே சனி வக்ர பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 15 தேதி சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 18 ரிஷபத்திற்கு சுக்கிரன் பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 27 செவ்வாய் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த கிரகங்களின் பெயர்ச்சியால் என்ன யோகங்கள் நடைபெறப் போகிறது என்று பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களின் ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சூரியன் உங்கள் ராசியின் 3 மற்றும் 4 வீட்டில் ஜூன் 15, 2022 வரை சஞ்சரிப்பதால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதன் உங்கள் ராசியின் 3 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு அதிக தாமதங்களையும் தொலைத்தொடர்பு சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார். சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் நல்ல நிலையில் சஞ்சரிக்கின்றார். செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆவதால் ஜூன் 26, 2022 வரை உங்களுக்கு இருக்கும் பதற்றம் அதிகரிக்கும். ராகு உங்கள் ராசியின் 2 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் நிதி நிலையை இந்த மாதம் பாதிப்பார். கேது உங்கள் ராசியின் 8 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு தூக்கம் இல்லாத இரவுகளை ஏற்படுத்துவார். சனி பகவான் ஜூன் 5, 2022 அன்று வக்ரகதி அடைவதால் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் ஜென்ம குருவின் தாக்கம் இந்த மாதம் அதிகம் உணரப்படும். இந்த மாதம் பெரிதாக நீங்கள் எந்த அதிர்ஷ்டங்களையும் எதிர்பார்க்க முடியாது. சூரியன் மற்றும் சுக்கிரன் நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் உங்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். நீங்கள் உங்கள் மனோபலத்தை அதிகரித்துக் கொண்டு இந்த சோதனை காலத்தை கடக்க முயற்சி செய்ய வேண்டும். மீன ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். இளம் வயது மீன ராசி அன்பர்களில் ஒரு சிலர் காதல் வசப்பட வாய்ப்புள்ளது. இந்த மாதம் உங்கள் ஆத்ம துணையை கூட நீங்கள் சந்திக்கலாம். திருமணத்திற்கு துணையை தேடுபவர்கள் தங்களுக்கு பொருத்தமான துணையை கண்டுகொள்ள வாய்ப்புள்ளது. காதலர்கள் தங்கள் காதல் உறவை திருமண உறவாக மாற்றி அமைத்துக் கொள்வார்கள். இந்த நேரத்தில் காதல் திருமணம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரும். அதே சமயம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். எனவே இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் செழிப்பும் இருக்கும். தவிர சில மீன ராசிக்காரர்கள் தங்கள் மனைவி, காதலன் அல்லது குடும்பத்துடன் கவர்ச்சியான இடங்களுக்கு செல்வார்கள். அதே நேரத்தில் நண்பர்கள், சக ஊழியர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களுடனான உங்கள் உறவு இந்த மாதத்தில் சிறப்பாக மேம்படும். மேலும் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்கள் அல்லது சர்ச்சைகள் ஏற்பட வாய்ப்பில்லை. மீன ராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் நிதிநிலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் கவனமாக இல்லை என்றால் நீங்கள் ஏமாற்றப்படலாம். முடிந்தவரை யாருக்கும் கடன் தருவதை தவிர்த்து விடுங்கள். அப்படி தரும் பணம் எப்போதுமே திரும்பி வராமல் போகலாம். புது வீடு வாங்க இது ஏற்ற நேரமாக இருக்காது. உங்கள் வங்கிக் கடன் இந்த காலகட்டத்தில் ஒப்புதல் பெறாமல் போகலாம். மருத்துவம், பயணம், ஷாப்பிங் போன்ற காரணங்களால் உங்கள் செலவுகளை விண்ணை தொடும் அளவு அதிகரிக்கலாம். மேலும் வீடு பராமரிப்பு, கார் பராமரிப்பு போன்ற காரணங்களாலும் உங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம். நீங்கள் தாமதமான தவணைகள் செலுத்தினால் கிரெடிட் கார்டு நிறுவனம் உங்கள் வட்டி விகிதத்தை இப்போது 0% இருந்து 12% முதல் 24% மாற்றி அமைக்கலாம். உங்கள் மகாதசை பலவீனமாக இருந்தால் ஜூன் 21, 2022 வாக்கில் திருட்டு நடக்க வாய்ப்புள்ளது. பெருமாளை வணங்கி விஷ்ணு சகாசரநாம கேட்பதால் உங்கள் நிதிநிலையில் இருக்கும் பிரச்சனைகளில் தாக்கம் குறையும். மீன ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். உங்கள் உத்தியோக வாழ்க்கையில் விரைவான வளர்ச்சியை காணலாம். உங்கள் பணியிடத்தில் நீங்கள் ஒரு புதிய பதவி மற்றும் புதிய பொறுப்புகள் மற்றும் உங்கள் வேலை அல்லது சேவையில் செல்வாக்கு மற்றும் அதிகாரத்தை பெறலாம். உங்களில் சிலர் ஒரு பெரிய குழுவின் மேலாளர்களாகவோ அல்லது குழு தலைவராகவோ ஆகலாம். மேலும் உங்கள் பணியிடத்தில் உங்கள் சகாக்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறலாம். வேலை இல்லாதவர்கள் தகுந்த வேலைகளை பெறலாம். அதே சமயம் ஒரு சிலர் தங்கள் தொழிலில் அதிகாரத்துடன் கூடிய பதவி உயர்வுகளை பெறலாம். தவிர ஒரு சிலர் அதிக வருமானத்துடன் கூடிய அரசு வேலை கிடைக்க பெறலாம். உங்கள் கடின உழைப்பு இந்த காலகட்டத்தில் நிலையான வெற்றி ஆதாரங்கள், வளர்ச்சி மற்றும் செழிப்பை கொண்டிருக்கும். மேலும் ஊடகங்கள், கலை மற்றும் படைப்பு துறையில் இருப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கணிசமான ஊக்கத்தை பெறலாம். அதே போல் மார்க்கெட்டிங் மற்றும் விளம்பரத்துறையில் உள்ளவர்கள் ஜூன் மாதத்தில் வெற்றியை ருசிப்பார்கள். மீன ராசி அன்பர்களின் தொழில் விவரங்களை பற்றி பார்க்கலாம்.
அழகு சாதன பொருட்கள் மற்றும் மருத்துவம் தொடர்பான வணிகங்கள் ஜூன் 2022 செழிக்க கூடும். அதே நேரத்தில் புதிதாக தொடங்கப்படும் எந்த தொழிலும் செழிக்க முடியும். மளிகை கடைகளை நடத்துபவர்களும் நல்ல லாபத்தை பெறலாம். மேலும் பயணம், ஹோட்டல் மற்றும் உணவு வணிகங்கள் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க ஆதாயங்களை பெற்றுத்தரக்கூடும். மேலும் ஜவுளி, போக்குவரத்து ஆடைகள், பழங்கால பொருட்கள் மற்றும் பருத்தி வணிகத்தில் இருப்பவர்கள் அதிக லாபம் ஈட்டலாம். அதே சமயம் உணவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். எனவே இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் செழிப்பும் இருக்கும். தவிர சில மீன ராசிக்காரர்கள் தங்கள் மனைவி, காதலன் அல்லது குடும்பத்துடன் கவர்ச்சியான இடங்களுக்கு செல்வார்கள். அதே நேரத்தில் நண்பர்கள், சக ஊழியர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களுடனான உங்கள் உறவு இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்கள் அல்லது சர்ச்சைகள் ஏற்பட வாய்ப்பில்லை. உணவு மற்றும் பால் தொழில்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல லாபத்தை அளிக்கும். நிலக்கரி, மரம், பெட்ரோலியம் அல்லது விவசாய தொழில்கள் மிதமான லாபத்தை தரும். மேலும் உங்கள் செலவுகள் மற்றும் முதலீடுகள் இரண்டுமே இந்த மாதம் அதிகமாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, நீங்கள் தொழிலில் மேன்மை பெற புதன் பூஜை செய்யுங்கள். மீனராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். கலை, ஊடகம், விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இருப்பவர்கள் ஜூன் 2022 தங்கள் தொழிலில் சிறப்பாக செயல்பட முடியும். இந்த மாதத்தில் மருத்துவர்கள், பொறியாளர்கள், வங்கியாளர்கள், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், ஓவியர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் வாழ்க்கையில் வெற்றி மற்றும் வளர்ச்சியின் செழிப்பை காணலாம். மறுபுறம் அரசாங்க அதிகாரிகள் நியாயமான ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வுகளை பெறலாம். அதே சமயம் சுய தொழில் உங்களுக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் மாத இறுதியில் அளிக்கும். மேலும் தகவல் தொழில்நுட்பத்துறை அல்லது மாடலிங் அல்லது புகைப்பட துறையில் உள்ள மீனராசிக்காரர்கள் தங்கள் தொழிலில் சிறந்து விளங்கலாம். அதே சமயம் ஜோதிடர்கள் மற்றும் பயண வலைப்பதிவாளர்களுக்கு இந்த மாதம் பயனுள்ளதாக இருக்கும். கூடுதலாக பாடகர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் ஜூன் 2022 அங்கீகாரத்தையும் செல்வாக்கையும் பெறலாம். மீனராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் விஷயங்கள் உங்களுக்கு எதிராக நடக்கலாம். உங்களுக்கு இப்போது நீதிமன்றத்தில் ஏதேனும் வழக்கு நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு எதிரான சதியால் அது உங்களுக்கு எதிராக மாறலாம். உங்களால் கிரிமினல் வழக்கிலிருந்து வெளியில் வர முடியாமல் போகலாம். உங்கள் வீடு கட்டுமான நிபுணர், வாடகைக்கு இருப்போர்கள் மற்றும் தொழில் பங்குதாரர்களிடம் இருந்து சட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் குடும்பத்தினர்கள் மற்றும் உறவினர்களிடம் இருந்து உங்களுக்கு ஏதேனும் சட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. நீங்கள் அடுத்த 8 வாரங்களுக்கு காத்திருந்தால் இந்த பிரச்சனைகளின் தாக்கங்கள் குறையும். தற்போது நிலவும் சூழலில் நீங்கள் பணத்தை இழக்க நேரலாம். மேலும் உங்களுக்கு அவப்பெயரும் ஏற்பட வாய்ப்புள்ளது. மீனராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். ஜூன் 2022 மீன ராசிக்காரர்களின் உடல்நிலை நன்றாக இருக்கும். இருப்பினும் சிலர் வைரஸ் காய்ச்சல் அல்லது தோல் நோய்களால் பாதிக்கப்படலாம். ஆனால் அவர்கள் விரைவில் குணமடையலாம். மேலும் உங்கள் ஆற்றல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அளவுகள் இப்போது அதிகமாக இருக்கலாம். மேலும் இந்த மாதம் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கோ குறிப்பிடத்தக்க உடல்நல பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கிய சிக்கல்கள் எதுவும் இருக்காது. எனவே மருத்துவ செலவுகள் குறைவாக இருக்கலாம். இருப்பினும் சிலருக்கு மாத தொடக்கத்தில் சிறிய காயங்கள் ஏற்படலாம். ஆனால் அவை கூட விரைவாக குணமடையலாம். கூடுதலாக நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க நிவாரணம் பெறலாம். ஒட்டுமொத்தமாக ஜூன் மாதத்தில் நல்ல ஆரோக்கியம் மற்றும் ஆற்றல் காரணமாக உங்கள் வேலை மற்றும் செயல்பாடுகளில் நீங்கள் பொருத்தமாகவும் உற்சாகமாகவும் ஆர்வமாகவும் இருப்பீர்கள். பயணம் மற்றும் குடியேற்றம். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் குறுகிய தூர பயணம் செய்ய சிறப்பான நேரமாக உள்ளது. ஆனால் உங்களால் பயணத்தால் எந்த அதிர்ஷ்டங்களையும் எதிர்பார்க்க முடியாது. இதனால் உங்களுக்கு பணமும் நேரமும் வீணாகலாம். எனவே முடிந்தவரை பயணம் செய்வதை தவிர்த்து விடுங்கள். அவசர காரணங்களுக்காக நீங்கள் பயணம் செய்ய நேரலாம். பயணத்தின் போது உங்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்படலாம். மன அழுத்தம் அதிகரிக்கலாம். உங்கள் சக்தியின் அளவு மிகவும் குறைவாக குறையலாம். ஜூன் 12, 2022 வாக்கில் உங்கள் சக்தியின் அளவு குறைந்து நீங்கள் விரைவாக சோர்வடைவீர்கள். குடியேற்ற பலன்கள் பெரும் விஷயங்கள் தேக்கமடையலாம். உங்களுக்கு H1B விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் தாமதங்கள் ஏற்படலாம். நேரம் சிறப்பாக இருப்பதால் விசா சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை பெறுவீர்கள். முடிந்தவரை வெளிநாடு பயணத்தை தவிர்த்துவிட முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு கன்சல்டன்சி நிறுவனத்துடன் உங்கள் விசா மற்றும் சம்பளத்தை பிடித்து வைத்துக் கொள்வதால் பிரச்சனைகள் ஏற்படலாம். மீனராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். ஜூன் 2022 மீனராசி மாணவர்கள் தங்கள் தேர்வுகள் மற்றும் நேர்காணல்களில் சிறப்பாக செயல்படலாம். அவர்களில் சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடுகளில் உதவித்தொகை பெறலாம். பொறியியல் மற்றும் மருத்துவ கல்விகளும் நீங்கள் உதவித்தொகை பெறலாம். மேலும் இந்த மாதம் நீங்கள் மிகவும் புகழ்பெற்ற கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் சேர்க்கை பெற ஒரு சிறந்த வாய்ப்பு உள்ளது. மேலும் ஒரு சில மாணவர்கள் போட்டித் தேர்வுகள் மற்றும் நேர்காணல்களில் தேர்ச்சி பெறுவதன் மூலம் வேலைகளை பெறலாம்.
திரைத்துறை, கலைத்துறை, விளையாட்டுத்துறை மற்றும் அரசியலில் இருப்பவர்கள், ஊடகத்துறையில் இருப்பவர்கள் அதிக சவால்களை சந்திப்பீர்கள். நீங்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புகளை இப்போது இழக்க நேரலாம். இது குறிப்பாக உங்கள் மறைமுக எதிரிகளால் செயல்படும் சதியால் நடக்கும். உங்கள் படத்தை வெளியிடுவதில் உங்களுக்கு கடுமையான நேரம் நிலவலாம். அப்படியே நீங்கள் வெளியிட்டாலும் அது வெற்றி பெறாமல் போகலாம். உங்கள் பிறந்த சாதக பலனை பார்த்தே நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் பட தயாரிப்பாளர்கள், இயக்குனர் அல்லது விநியோகத்தராக இருந்தால் June 28, 2022 வாக்கில் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கான எச்சரிக்கைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். இந்த மாதம் எந்த அதிர்ஷ்டங்களையும் உங்களால் எதிர்பார்க்க முடியாது. அடுத்த 7 வாரங்களுக்கு பிறகு July 27, 2022 வாக்கில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். அமாவாசை நாட்களில் அசைவ உணவை தவிர்த்து விட்டு உங்கள் முன்னோர்களை வழிபட முயற்சி செய்யுங்கள். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். சிவனையும் விஷ்ணுவையும் சனிக்கிழமைகளில் வணங்கி வர முயற்சி செய்யுங்கள். ஆதித்ய ஹிருதயம் மற்றும் ஹனுமான் சாலிசா கேட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். பெருமாளை வணங்கி நிதிநிலையில் அதிர்ஷ்டத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். கடவுள் வழிபாடு மற்றும் தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முயற்சி செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த கல்வி உதவி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.